இப்போ நம்ம பணவீக்கத்தின் வகைகள் பார்க்க போகிறோம். பணவீக்கத்தின் அளவு கொண்டும் பணவீக்கம் ஏற்படுவதற்கான காரணம் கொண்டும் பணம் வீக்கத்தை வகைப்படுத்தலாம். பணவீக்க அளவு அடிப்படையிலான வகைகள்: 1. ஊறும் பணவீக்கம். 3% குறைவான அளவில் நத்தை ஊர்ந்து செல்வதை போல் பணவீக்கம் உயர்தல் ஊறும் பணவீக்கம் எனப்படும். இது அபாயமற்ற அதே நேரத்தில் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான அளவாகும். 2. நடக்கும் பணவீக்கம். 3-7% வரை அல்லது 10% குறைவான அளவில் பணவீக்கம் உயருதல் நடக்கும் பணவீக்கம் எனப்படுகிறது. இத்தகைய அளவு அரசிற்கு ஒரு எச்சரிக்கை மணியாகும். இதனை கடந்தால் பணவீக்கம் பொருளாதாரத்திற்கும் தனி மனிதர்களுக்கும் தேவையற்ற விளைவுகளை உருவாக்கும். 3. ஓடும் பணவீக்கம். ஒரு குதிரை ஓடுவது போல 10-20% வரை உயரும் பணவீக்கம் ஓடும் பணவீக்கம் எனப்படும். இது பொருளாதாரத்தில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். 4. தாவும் பணவீக்கம். 20-100% வரை பணவீக்கம் தாவும் பணவீக்கம் எனப்படும். இது பொருளாதாரத்தை நிலைக்குலைய செய்யும். பணவீக்கத்தின் வகைகள் பணவீக்க அளவு அடிப்படையில் பார்த்தோம். இப்போ காரணங்களின் அடிப்படையிலான பணவீக்கத்தை பார்க்கலாம். 1. தேவை ஈர்ப்பு பணவீக்கம். அளிப்பை விட அதிக தேவை இருப்பதன் காரணமாக பணவீக்கம் உயருதல் தேவை ஈர்ப்பு பணவீக்கம் எனப்படும். மக்களின் வருமானம் உயருதல், பணப்புழக்கம் அதிகமாதல், மக்களின் பழக்க வழக்க மாற்றம் போன்ற காரணங்களால் தேவை அதிகமாகும். இந்த பணப்புழக்கத்திற்கு ஈடான உற்பத்தி இல்லாத நிலை இவ்வகை பணவீக்கத்திற்கு காரணமாக அமைகிறது. அதாவது மக்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கிறனாலையும் பணப்புழக்கம் பொருளாதாரத்தில் அதிகமாக இருக்கிறதுனாலையும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் தேவை அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு ஈடாக உற்பத்தி இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பணவீக்கம் ஏற்பட்டதுன்னா அது தேவை ஈர்ப்பு பணவீக்கம் எனப்படும். 2. செலவு உந்து பணவீக்கம். கச்சா பொருட்கள் விலை உயர்வு, கூலி உயர்வு போன்ற காரணங்களால் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை உயரும்போது ஏற்படும் பணவீக்கம் செலவு உந்து பணவீக்கம் எனப்படுகிறது.